ஹாய் காய்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறை வரீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் ஐத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. யூடியூப் வினோ டிப்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வீடியோவுக்கு வந்து எப்படி வந்து டைட்டில் வந்து கொடுக்கறது. நிறைய பேர் வந்து பர்ஃபெக்டாக வந்து வீடியோவை வந்து ரெடி பண்ணுறாங்க, ஆனால் டைட்டில் பார்த்திங்கன்னா கண்ட மீனிக்காக ஏதோ ஒரு அவங்களுக்கு வாய்க்கு வந்த ஒரு டைட்டிலை வந்து கொடுத்துருவாங்க. அந்த வீடியோ என்ன ஆகும்னா, அவங்க என்ன தான் வந்து கரெக்டாக வந்து கொடுத்தாலுமே, மற்ற ப்ரொசீஜர் எல்லாமே கரெக்டாக பண்ணாலுமே, அந்த டைட்டில் சரியில்லை அப்படின்னா அந்த வீடியோ வந்து ஹிட் அடிக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு வீடியோவுக்கு வந்து டைட்டில் வந்து எப்படி நம்ம கொடுக்கணும், எப்படி எழுதணும் அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நியூ யூடியூபர், அதாவது புதுசாக வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணவங்க என்னென்னா, அவங்க லாங்குவேஜ் தமிழ் அப்படின்றதுக்காக தமிழ்லேயே ஃபுல்லாக வந்து டைட்டில் கொடுப்பாங்க. தமிழ்லேயே ஃபுல்லாக வந்து டைட்டில் கொடுத்தோம் அப்படின்னா எத்தனை பேர் வந்து அதை அந்த மாதிரி வந்து சர்ச் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து 5% மக்கள் தான் வந்து தமிழில் வந்து சர்ச் பண்ணுவாங்க. மற்ற எல்லாருமே வந்து இங்கிலீஷில் தான் வந்து சர்ச் பண்ணுவாங்க. புது யூடியூபர் எல்லாருமே, அதாவது சில பேருக்கு தெரியாதவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தமிழில் வந்து டைட்டில் கொடுத்துறாங்க. அது மாதிரி தமிழில் வந்து டைட்டில் வந்து கொடுக்காதீங்க. இது ஒன்றுமே வந்து இங்கிலீஷில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் வந்து டைட்டில் கொடுங்க. தம்பையில் தமிழில் கொட்டையாக நல்லா பளிச்சுன்னு தெர்ற மாதிரி நல்லா வந்து எழுதி தம்பையில் வந்து போடுங்க. ஓகேவா? ஆனால் டைட்டில் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் தான் இருக்கணும். அந்த டைட்டிலை வந்து எப்படி வந்து நம்ம எடுக்கிறது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணிட்டீங்க, ஒரு கண்டென்ட்டில் ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டீங்க. இப்போ நான் கேன் மாஸ் வீடியோ வந்து ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னீங்களா, நான் வந்து கேன் மாஸுக்கு கண்டமேனிக்காக ஒரு ஏதோ ஒரு எனக்கு வாயில் வந்து அந்த வேலையை நான் செஞ்சுருக்கேன்ல, அதை பற்றி நான் ஏதோ ஒரு டைட்டில் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா, அது வந்து யூடியூப் ஷவர் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதில் போய் கரெக்டாக வந்து சேராது, சர்ச் பார்லேயும் வந்து லிங்க் ஆகாது. அதனால் நான் அந்த வீடியோவை என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த வீடியோக்கான டைட்டில் நான் என்ன யோசிச்சேனோ அதை போட்டு வந்து சர்ச் பண்ணுவேன். சர்ச் பண்ணாக்கா அதில் வந்து நிறைய வீடியோஸும் வரும். அதில் முதல் வீடியோ, ரெண்டாவது வீடியோ அப்படி இருக்கல, அதில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்பேன். மறுபடியும் அதை போட்டு சர்ச் பண்ணுவேன். அதை போட்டு சர்ச் பண்ணால் அதே வீடியோ மறுபடியும் வந்து அந்த மறுபடியும் ரெண்டாவது வாட்டி போட்டு சர்ச் பண்ணுறதுலேயும் வந்ததுன்னா, அந்த வீடியோ டைட்டிலில் பாதி எடுத்துக்கலாம். அந்த வீடியோ டைட்டிலில் பாதி எடுத்துகிட்டு நாம் உள்ளே என்ன செஞ்சுருக்கோமோ, நம்ம வீடியோவில் என்ன ரெடி பண்ணியிருக்கோமோ அதை கொஞ்சம் ஆட் பண்ணி அப்படியே வந்து ஒரு டைட்டிலாக வந்து கொடுக்கலாம். இதுதான் வந்து ஈஸியான மெத்தடு. யூடியூப் ஷவர்லேயும் வந்து நல்லா வந்து சேவ் ஆகும். அந்த மாதிரி சர்ச் பண்ண சொல்ல நம்ம வீடியோவும் ஃப்ரண்ட் பேஜில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இந்த ஐடியாவை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் என்ன சொன்னு உங்களுக்கு தெளிவாக புரியுதா? ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் எப்படின்னா, ஹவு டு யூஸ் கெயின் மாஸ் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுறேன்னு வைங்களேன். இப்போ அதில் வந்து ஃபஸ்ட் வீடியோ, செகண்ட் வீடியோ, தேர்ட் வீடியோ அப்படின்னு வரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், ஹவு டு கெயின் மாஸ் டுட்டோரியல் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுவேன். சர்ச் பண்ணால் அதுலேயும் வந்து ஃபஸ்ட் வீடியோ, ரெண்டு ஒரே வீடியோ இந்த மாதிரி வந்து ஒரு மூணு வாட்டி வேறு வேறு டிஃப்ரெண்ட் வேர்டு வந்து நீங்கள் சர்ச் பண்ண சொல்ல, அதாவது ஒரே கண்டென்ட்டாக இருக்கணும், மீனிங் வந்து ஒரே மாதிரி இருக்கணும், எழுத்துக்கள் அதாவது வார்த்தைகள் வந்து வேறு வேறு மாற்றி போட்டு நம்ம சர்ச் பண்ணுவோம் இல்லையா, அதுபோல் வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா எந்த வீடியோ வந்து முதல் சர்ச் பார்லேயும் வந்து வருது அப்படியோ அந்த வீடியோக்கான டைட்டில் வந்து பாருங்கள் நல்லா. அந்த வீடியோ டைட்டிலில் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த வீடியோக்கான டேகும் நம்ம எடுத்துக்கலாம். நான் டேக் எப்படி எடுக்கிறதுன்னு நான் ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கேன், அந்த டேக்கையும் வந்து எடுத்துக்கலாம். அந்த வீடியோக்கான டைட்டிலில் ஃபுல்லாக அப்படியே வந்து எடுத்துடக்கூடாது, ஏன்னா அவங்களோட சேனல் நேம் வந்து போட்டிருப்பாங்க, அந்த சேனல் நேமும் வந்து நம்ம எடுக்கக்கூடாது. அந்த வீடியோக்கான டைட்டில் வந்து எடுத்துங்க, ஏன்னா அந்த கேட்டகரியில் தானே உங்கள் வீடியோவும் இருக்கும். அதுக்காக சொல்கிறேன், நீங்கள் ஏதோ இப்போ சமையல் சேனல் எடுத்துன்னு போயிட்டு கெயின் மாஸ் வீடியோ டைட்டில் வந்து போடக்கூடாது, அந்த மாதிரி சம்மந்தம் இல்லாத போடக்கூடாது. நீங்கள் அதே கேட்டகரியிலே வீடியோ ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டைட்டில் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் அடிஷ்னலாக உள்ள என்ன செஞ்சிருக்கீங்களோ அதை வந்து லாஸ்ட்டாக ஒரு சின்ன வேர்டாக வந்து அந்த 100 வார்த்தைக்குள்ளே 100 வார்த்தையை வந்து அதை 100 வார்த்தைன்ற 100 எழுத்து வந்து போடணும் அவசியம் இல்லை, ஷார்ட்டாக கூட நம்ம வந்து போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இப்போ இது போல் வந்து நீங்கள் டைட்டிலை வந்து வீங்க, சர்ச் பண்ணுங்கள், தேடுங்க. உங்கள் வீடியோஸும் வந்து வர்றதுக்கு ஃப்ரண்ட் பேஜில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எப்படி வந்து டைட்டில் கொடுக்கணும் அப்படின்னு. எல்லாமே புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ண புது யூடியூபருக்கு மட்டும்தான். பெரிய நீங்கள் நால பின்ன பெரிய சேனலாக ஆகிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை, ஏன்னா உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய ஆகிட்டு இருப்பாங்க. உங்கள் நீங்கள் எப்படி வீடியோ போட்டாலுமே வந்து அதை பார்க்கறதுக்கு வந்து மக்கள் வந்து இருப்பாங்க, அதனால் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸ்டார்டிங் நம்ம வளரக்கூடிய யூடியூபருக்கான ஒரு டிப்ஸ் தான் இது, தெளிவாக புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.